ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ராஜீவ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே ஒரு வைரலான சென்சேஷனல் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட் டேஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் 2,000 to 3,000 கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால. அப்படி என்னடா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால இவ்வளோ கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு, அது அந்த ஃபங்கஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மியூகார் மைக்காசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. அது தமிழில் வந்து கருப்பு புஞ்சைன்னு அழைக்கப்படுது, பிளாக் ஃபங்கஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. ஒரு சாதாரண ஃபங்கஸ்னால இவ்வளோ கேசஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபங்கஸ்னால இவ்வளோ மக்கள் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா ரொம்பவே ஒரு சீரியஸான இஷ்யூ தான். அது எதனால நம்மளுக்கு இப்படி பரவக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஹியூமன் பாடியோட டோட்டல் இம்யூனி சிஸ்டம்ஸ் ரொம்பவே லோவாக இருக்குது, அதனால இந்த மியூகார் மைக்காசிஸ் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணுது ஹியூமன் பாடியை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் டார்கெட் பண்ணுதா, ஃபர்ஸ்ட் நம்ம சைனஸ் கிளாண்டும் நம்ம லங்ஸ் ஏரியாவில் தான் இது ரொம்பவே டார்கெட் பண்ணுது. இது எதனால எந்த பர்டிகுலர் பர்சனை இதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்யூனி சிஸ்டம் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸ். ஏன் நம்ம ஹியூமன்ஸ்க்கு எல்லாருமே இம்யூனி சிஸ்டம் நம்மளுக்கு எப்படி தெரியும், இவங்களுக்கு கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து நார்மலாக இம்யூனி சிஸ்டம் யாராருக்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னா, ஹெச்ஐவி பேஷன்ஸ், எய்ட்ஸ் பேஷன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷன்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாரி நார்மலாக வந்து ஹெல்த் ப்ராப்ளம் உள்ளவங்க, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹெல்த் பேஷன்ஸ்க்கெலாம் ரொம்பவே வந்து இம்யூனி சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ சொல்லவே தேவையில்லவங்களுக்கு கோவிட் 19 நடந்துட்டு இருக்கு, 2021 ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம மக்கள் நிறையா வந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துருப்பாங்க அது கியூர் பண்ணுறதுக்காக. ஸோ இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சினேஷன் எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுனா வந்து அந்த ஸ்டீராய்ட்ஸ் அதெல்லாம் போயிட்டு நம்ம இம்யூனி சிஸ்டத்தை கம்மி பண்ணி நம்மளோட இம்யூனிட்டி லெவலை கம்மி ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இம்யூனி சிஸ்டம் கம்மி ஆகிடும். ஸோ இதனால் இந்த பிளாக் ஃபங்கஸ் என்ன ஆகுனா, ஈஸியாக நம்ம கிளாண்ட்குள்ளே போயிட்டு நார்மலாக வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது, ஸ்டோர் ஆகி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சைனஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஸோ அது என்ன ஆகுதுனா போயிட்டு அப்படியே அந்த எலும்புங்கள்லாம் அரிச்சு அப்படியே பிரெயினுக்கு போய் டெத் காசஸ் ஆகிறதுக்கு அளவு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரிவ்யூஸ் பார்த்தேன், டாக்டர்ஸ் அதான் சஜஸ்ட் பண்ணாங்க. இது எப்படிலாம் பரவக்கூடியது, எங்கேருந்துலாம் பரவக்கூடியது அப்படின்னா, இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு, ஃபுட் எடுத்துக்கோங்க, பிரெட் எடுத்துக்கோங்க, ரெண்டு நாள் கெட்டு போணுச்சுன்னா அதில் ஃபங்கஸ் வந்துடும். பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் கெட்டு போயிடுச்சுன்னா ஃபங்கஸ் வந்துடும். நம்ம ஷர்ட்டை ரெண்டு நாள் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருவோம், அதில் ஃபங்கஸ் வந்துடும். நம்ம யூஸ் பண்ணுற சாக்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற டேபிள்ஸ், அன்ஹைஜீனிக் வாட்டர், அன்ஹைஜீனிக் பிளேசஸ்ஸு, நம்ம சுற்றி உள்ள இடம், என்விரான்மெண்ட், எல்லாத்துலேயுமே அந்த ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கோவிட்லேருந்து வெளியில் வராங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன்லாம் வந்து வச்சுருப்பாங்க, நிறையா சிஸ்டம்ஸ் இருக்கும், நிறையா சாஃப்ட் இருப்போம், எல்லாத்துலேயுமே வந்து க்ளீனாக இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து இந்த ஃபங்கஸ் சிம்டம்ஸ் எப்படி வருது, நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னா, நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி, ஹெட்ஏக் ரொம்ப வருமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வீங்கி போயிடுமா, லெஃப்ட் சைடு கண்ணம் ஃபுல்லாக வீங்கி போயிடுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைனஸ் கிளாண்டில் ரொம்பவே மூச்சுத்திறல் ஏற்படுமா, நம்மளால் மூச்சுத்திறல் பண்ணுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் வந்து ஃபங்கஸ் படிஞ்சு பிளாக் கலர் ஆகுமா, ரொம்பவே தலைவலிக்கும், அதுக்கப்புறம் இது வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் ஆகி ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினை அடிச்சுக்கிட்டு டெத் காசஸ் ஆகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம், இது வந்து ரொம்பவே அஃபெக்டான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லப்படுது. இப்போது இந்தியாவில் மட்டுமே 2,000 கேஸ் வந்து பதிவாயிருக்கு லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும். அப்புறம் நார்மலாக ஃபைனலாக என்ன பண்ணால் கண்ணை டார்கெட் பண்ணி கண்ணில் உள்ள அந்த வெயின்ஸ், அந்த நரம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகுது. நம்ம ரெட் வெயின்ஸ் தான் பார்த்துக்கோனா, பிளாக் வெயின்ஸ் பார்த்தேன் நான் வீடியோஸ்லலாம், அந்தளவுக்கு அதை டார்கெட் பண்ணி ரொம்பவே வந்து இதாகுது. ஸோ அந்த இதுக்கு என்ன ரெமெடி, என்ன இதுக்கு மெடிசன், என்ன இந்த ஆன்டி ஃபங்கல் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மெடிசன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஃபோடெரிசின் பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொசகான்சலோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இசாவோ கான்சலோ அப்படின்னு சொல்லப்படுது. இது மூணுமே வந்து ஆன்டி ஃபங்கல் மெடிசன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெமடிஸ் சொல்லியிருந்தல இந்த ஆன்டி ஃபங்கல் மெடிசன் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமடிஸ், 14 ஹோம் ரெமடிஸ் இருக்குது. இதை நம்ம 14 ரெமடிஸையும் ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் நம்மளுக்கு ரெமடிஸ் கிடைக்கும். அந்த 14 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை, ஓகேவா, அப்புறம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ். நம்ம முட்டை சாப்பிட்டோம்னா அதில் உள்ள பாக்டீரியல் வந்து குட் பாக்டீரியாஸ் வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து இந்த ஆன்டி ஃபங்கல் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து. ரெண்டாவது, டெய்லி நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சோப் போட்டு நல்லா கையை க்ளீன் பண்ணணும், ஓகேவா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ், நம்ம சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அப்படி தான் நம்ம சோப் தயாரிக்கப்படுது. ஸோ அது நம்ம நல்லா டெய்லி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால நம்ம வந்து அதுலேருந்து நம்ம தவிர்க்கப்படலாம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து. மூணாவது, நம்ம ஆப்பிள் வினிகர் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஆப்பிள் வினிகரை நம்ம டெய்லி 3 வேளையும் ஒரு
டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் வந்து தண்ணியில் வார்ம் வாட்டரில் தண்ணியில் கலக்கி நல்லா ட்ரிங்க் பண்ணலாம், மூணு வேலையும் ட்ரிங்க் பண்ணலாம். அதேமாரி நம்ம இன்ஃபெக்ஷன் ஆன பிளேசஸ்லேயும் நம்ம அதை டிப் பண்ணி காட்டனை வச்சு டிப் பண்ணோம்னா அது அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாமே எது இருந்தாலும் வந்து அது க்யூர் பண்ணும், நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அந்த ஆப்பிள் வினிகர். நாலாவது பார்த்தீங்கன்னா டீ ஆயில். ஓகேவா, நம்ம ட்ரீல உள்ள டீ ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எதோட வேணால் மிக்ஸ் பண்ணலாம், கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி என்ன ஒரு ஆயிலாக இருந்தாலும் சரி அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஃபெக்ஷனான ஏரியாவில் டெய்லி நம்ம வாஷ் பண்ணோம்னா அது வந்து பண்ணோம்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா நார்மலாக ட்ரீயோட டீ ஆயில் வந்து என்ன ஆகும்னா வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபிஃப்த் வந்து கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ஃபைட்டிங் ஸ்ப்ரெட் இருக்குது, ஆக்சுவலி அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆன ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணதுனால அதுவும் நல்ல ஒரு ரெமெடி தரும் நம்மளுக்கு. சிக்ஸ்த்து நார்மலாக நம்ம மஞ்சள் தெரியும் உங்களுக்கு, மஞ்சள் வந்து எப்படி சொல்கிறது பேசிக்காக மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும். அதை வந்து ஒரு வார்ம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஃபெக்ஷன் ஆன ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் டீ, இப்போ நிறையா எனக்கு எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல, பட் ஆனால் அது இருக்குது மஞ்சள் டீ, டர்மரிக் டீன்னு இருக்குது, அதுவும் குடிக்கலாம். அது குடித்தாலும் நம்மளுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் டைமில். செவன்த்து ஆலோவேரா. ஆலோவேரா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நிறைய ஸ்கின் ரெமெடிஸ் வந்து அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய வந்து அதில் வந்து எசென்ஷியல் ரெமெடிஸ் இருக்குது. ஸோ அது ஆலோவேரா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் இந்த ஆலோவேரா வந்து நம்ம இன்ஃபெக்ஷனான ஏரியாவிலும் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எயித் வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக். கார்லிக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டும் ஆன்டி ஃபங்கல் இதுவும் இருக்குது, அதில் தன்மையும் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா கார்லிக்கை வந்து எடுத்துக்கிட்டு பூண்டுன்னு சொல்லப்படும் தமிழில், அதை எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆலிவ் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம இன்ஃபெக்ஷன் ஆன ஏரியாவில் தடவினோம்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆன ஃபங்கல் ஏரியாவில். நைன்த் வந்து ஆர்கானோ ஆயில். ஆர்கானோ ஆயில்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளின்னு சொல்லப்படும், அந்த ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி அஃபெக்டடான ஏரியாவில் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. நைன்த் பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீம் லீஃப். ஓகேவா, நீம் லீஃப்லேயும் நம்மளுக்கு நிறையா வந்து ஆன்டி இன்ஃபெக்ஷன் ஏரியாஸ் இருக்குது. ஓகேவா, நீம் லீஃபும் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம தண்ணியில் வார்ம் வாட்டரில் இல்லைனா பாயில்டு வாட்டரில் நீம் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஏரியாவை க்ளீன் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம ஃபுல் பாடிக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது வந்து இது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலை வந்து ரொம்பவே தமிழில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஓகேவா, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபுல் பாடி கூட நம்ம குளிக்கலாம், நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதனால இன்ஃபெக்ஷன் ஏரியாவை சீக்கிரமாக வந்து ரெமெடிஸும் கூட சொல்லலாம் அந்த ஏரியா. பார்த்திங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி உள்ள ஃபுட்ஸ் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய ஃபுட் இருக்குது விட்டமின் சி உள்ள ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம், நம்ம இம்யூனி சிஸ்டம் வந்து சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகுமா, அதுவே ஒரு ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏரியாவை வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்துக்கிறதுக்கு பெஸ்ட் ரெமடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு, உணவு தான், உணவே மருந்துன்னு சொல்லப்படுது. ஸோ விட்டமின் சி உள்ள மருந்துகளை உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வந்து க்யூர் ஆகிடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, நம்ம சின்ன வயசில் வந்து தண்ணியில் விளாடுவோம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், அது யூஸ் பண்ணுறப்ப நம்ம கால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சு போய் அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட்டில் யூஸ் பண்ணுறப்போ அது ஒரு ரெமெடியாக எந்த இடத்துக்கும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகாமல் அதுக்கு வந்து க்யூர் பண்ணும் இந்த பேக்கிங் சோடா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு சேம் லைக் பேக்கிங் சோடா தான், நம்ம அதேமாரியே உள்ள இன்ஃபெக்ஷனுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறப்ப சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். எப்படின்னா சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகாமல் சீக்கிரமாக நம்மளுக்கு க்யூர் ஆகும். ஏன்னா இதில் வந்து நேச்சுரலி இட் ஹேஸ் அ ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லப்படுது இதில். இப்போ தான் 14th ஜிஞ்சர். ஜிஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்மளுக்கு, ஜிஞ்சர்லேருந்து இல்லாத இடமே கிடையாது. நிறைய அதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஃபங்கல் எல்லா ஏஜென்ட்டுமே அதில் இருக்குது, எல்லா மருத்துவ குணமும் இருக்குது ஜிஞ்சரில். ஓகேவா, ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் மாரி தான் ஜிஞ்சரும் ஒரு ஸ்பெஷல் நம்மளுக்கு. அந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவில் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணோம், அதை யூஸ் பண்ணுறதால நல்ல ஹோம் ரெமெடி நம்மளுக்கு, நம்ம உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்துச்சு, டீயில் கூட ஜிஞ்சர் டீ நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய யூஸ் பண்ணுறோம்.
ஸோ அது நம்ம குடிக்கிறப்போ நம்மளுக்கு நம்ம நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃபெக்ஷனான ஏரியாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகாமல் சீக்கிரமாக வந்து குணமாகும். ஸோ இதுதான் இந்த 14 ஹோம் ரெமடிஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிடும், க்யூர் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு முடியலன்னா பக்கத்தில் அவங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, போய் கன்சல்ட் பண்ணுங்கள். இது வந்து என் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும்.